ராணுவ வீரர்கள் எல்லாருமே தயாராருங்க. இன்னைக்கு நடக்க போற யுத்தம் மகா யுத்தம். இந்த ஊரு கிடையாது, இங்க இருக்கிற பாதி ஸ்டேட்டை நம்ம ஆர்மி அழிக்கணுன்றதுக்காக மேலிடத்துல இருந்து உத்தரவு வந்திருக்கு. இங்க இருக்கிற யாரையும் காப்பாத்த முடியாது, அப்படி காப்பாத்துற சக்தியும் கிடையாது. சக்தி கிடையாதா லூசு பிள்ளைகளா? அதான் நான் இருக்கேனே. ஆனா என்ன பேசிட்டு இருக்காங்க அப்படி இப்படின்னு சொல்றேன், காது வேற கேட்க மாட்டேங்குது. டே சின்சானே, அங்க பாத்தியா அவனுக்கு நம்ம ஊர் அழிக்க போறேன்னு சொல்றாங்க. அது நம்ம ஊர் கிடையாது, மொத்த ஸ்டேட் அழிக்க போறானுங்களா? இவனுங்களாம் சும்மா விடக்கூடாது சின்சான், ஆர்மியில நம்மளை காப்பாத்தணும். பட் இவங்க அழிக்கணும்னு நினைக்கிறாங்க. இவங்க கிட்ட எப்படி நம்மளை காப்பாத்துறது தெரியலையே. எஸ், இப்போ நம்ம சொல்ற ரூல்ஸே ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்க போது. ஆனால் இங்கே எல்லாத்தையும் மக்களை காப்பாற்றுறது ரெண்டே ரெண்டு உயிரினம் தான், ஒன்று காங் இன்னொன்று காட்ஸிலா. இந்த ரெண்டையும் நம்ம அழிச்சே ஆகணும். அதுக்காக தான் இருக்கிறதுலே நம்ம ஹைடெக் வெப்பன்ஸ் தான் நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதை யாராலையும் ஒன்றும் பண்ண முடியாது. அதனால தான் நம்ம இருக்கிறதுல ஹை டெக்னாலஜிக் வெப்பன் டீலர் அப்படின்னு சொல்லி இந்த உலகத்தில் ஒரு பெரிய பேர் வாங்கியிருக்கோம். பட் இந்த தடவை காங்கோ காட்ஸிலாவும் வந்தால் ஈஸியாகவே நம்மளால் டிஃபீட் பண்ண முடியும். ஸோ காய்ஸ், எல்லாருமே தயாராக இருங்க. அவங்கவுங்க வீட்டில் இருக்க எல்லாருக்கும் ஃபோனை போட்டு உயிர் தப்பிச்சு ஓட சொல்லுங்கள். ஆனால் நம்ம ஸ்டேட்டில் நம்மளை தவிர வர யாரும் உயிரோடு இருக்கக்கூடாது, ஏன்னா இது பெரிய இடத்துலேருந்து உத்தரவு. ஸோ இங்கே இருக்கிற மக்களை நம்ம கொல்ல போகிறோன்றது யாருக்கும் தெரியாமல் பார்த்துக்கோங்க. நம்ம சடனாக போய் அவங்களை அட்டாக் பண்ணுறது தான் நம்மளோட வேலை. விடிகிறதுக்குள்ளே எல்லாருமே ரெடியாக இருங்க, கண்டிப்பாக அவங்க எல்லாம் சாக போகிறானுங்க. பாத்தீங்களா என்னடா இந்த மாதிரி சொல்லுங்கிறானுங்க? டே ஃப்ராங்க்லினே, கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லாம இருக்கிறானுங்களா இவங்க? நம்ம எல்லாத்தையும் கொல்ல போறானுங்களாமே. அதான்டா இவனுங்க வேற இப்ப சொன்னானுங்க, வேற காட்ஸிலாவும் காங்கு இந்த மட்டும் தான் நம்மளை காப்பாத்த முடியும்னு. பசாம அவங்களுக்கு போய் இட்னு வந்துருமா? டே காட்ஸிலா காங்க கூட்டு வரதுன்னு அவ்வளவு ஈஸியான வேலையே கிடையாது சிச்சான். நீ நினைக்கிற மாதிரி காட்ஸிலா காங்கன்னு நம்ம வீட்டு நாயா இல்ல தெரு நாயா கூப்பிட்டோன்னே உடனே வர்றதுக்கு அவனுக்கு ரொம்ப மோசமானவங்க வேற. அதான் அவனுங்களே பாதி சிட்டி வேற அடிச்சு நடுக்குவானுங்க, அவங்க எப்படி நம்மளை காப்பாத்த போவாங்க? பேசாம இங்க இருக்கிற எல்லா வண்டியிலயும் பெட்ரோல் டேங்க பிடிங்கிட்டுருமா இல்ல காத்து பிடிங்கிட்டுருமா? அந்த மாதிரி பிளான் பண்ணுவோம்டா. டே நீ தான் மண்டையில மூலையிலிருந்து நீர்ச்சினே இருக்கிற பாத்துக்க. டே காங்கு காட்ஸிலா வந்து நம்மளை காப்பாத்த முடியும், அவங்கள விட்டா வேற யாருமே கிடையாது பாத்துக்க. ஏன்னா இருக்குது அவங்க தான் பவரான சாதிங்க. அதுல பெட்ரோல் டேங்க் ஓபன் பண்ணி விட்டேன், நான் வந்து நான் திருப்பி வர மாட்டேங்கன்னா என்ன? இன்னும் ஹெலிகாப்டர்லாம் இருக்குது, இத்தனை வண்டி நீ என்னைக்கு பெட்ரோல் பண்ணுற விடுவ லூசு பாயில? ஓகே நீ சொல்றது எனக்கு புரியுது, பட் இப்போ எனக்கு ஒரு நல்ல ஐடியா கிடைச்சிருக்கு. நான் போய் காங்கு எங்க இருந்தாலும் கூட்டிட்டு வரேன், நீ போய் காட்ஸிலாவை கூட்டிட்டு வா. இதுதான் நம்மளோட பிளான். இப்போ நாங்க இருக்கிற கார் எடுத்து எப்படியே தப்பிச்சு போறேன். ஐயோ இங்க இருக்கிற மக்கள் வேற எட்டி பார்த்துட்டு இருக்கானு போல இருக்கே. எஸ் எல்லாருமே அவன் அவன் வேலை பிஸியாக இருக்கான், நம்ம நேராக போய் காங் எங்கே இருந்தாலும் கூட்டிகிட்டு வருவோம். ஏன்னா காங் நினச்சா தான் நம்மளை காப்பாற்ற முடியும். ஸோ காய்ஸ் எல்லாரும் ரெடியாக இருங்க, காங் எந்த நேரத்தில் வேணால் வரலாம். நீங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பட்டன் தட்டி விட்டுக்கோங்க. இந்த வீடியோ கண்டிப்பாக இன்ட்ரெஸ்ட்டாக தான் இருக்க போகுது, இது வரைக்கும் யாரும் பார்க்காத மாதிரி ஒரு வீடியோ தான் ரெடியாக இருக்க போகுது. ஓகே இப்போ நம்ம இவ்வளோ ஸ்பீடாக போகிறோமே, இப்போ காங் வேறு எங்கே இருப்பான்னு வேறு தெரியலையே. ஏன்னா காங் இருக்கிறதுலே மலை ஹைட்டில் தான் அவன் உயிர்ப்பான். ஆனால் இப்போ காங் எப்படி கண்டுபிடிக்க? பாவி காங்கி இருக்கிறதுலேயே ஹைட்டான மலையில் தான் வந்து படுத்து தூங்குவியா? ஆனால் நீ ஏன்பா தூங்க மாட்டேன், இருக்கிறதுல ஹைட்டாக இருக்கிற நீ இங்கே தான்ப்பா வந்து தூங்கணும். நல்லா என்னடா பெட்டெல்லாம் போட்டு படுத்துருக்கிறான் லூசு பையன், மனுஷங்களுக்கு இங்கே தூங்க இடம் இல்லை, எவ்வளோ பெரிய பிரச்சனை போயிட்டுருக்குது. மல்லாக்க படுத்து விட்டதையாக பார்த்துட்ருக்கிறான் பத்தியக்காரன். யோ காங்கு சீக்கிரம் எந்திரியா, ஒரு பெரிய பிரச்சனை வந்துட்டு இருக்குது. அட்டா பாவி மனுஷனாடா நீ? ஆமாம்ல நீ மனுஷனே கிடையாது, குரங்காச்சே. யோ குரங்கு, ஐயோ குரங்குன்னு சொன்னால் அடிப்பானே தெரியல. டே காங்கு இங்கே பாடுற ஒரு சின்ன ஹெல்ப் தேவைடா, அது உன்னால தாண்டா முடியும். எங்கள் ஊரே அழிய போகுது, மன்னிக்கவும் எங்கள் ஸ்டேட்டே அழிய போகுது, அது உன்னால தாண்டா காப்பாற்ற முடியும். இவ்வளவு நேரம் கெஞ்சிரனே, என்னடா வேடிக்கை பாக்குற? வழக்கம் போல ஏதாச்சும் ஹெல்ப்பு ஹெல்ப்புன்னு கேட்டு மனுஷ பிறவிக்க என்கிட்ட வந்துக்கிட்டே இருக்காங்க. என்னடா சொன்ன? காங்கு குரங்குன்னு வேறு தான் நான் சொன்னேன். நீயும் பார்க்க என்ன மாதிரி தான்டா இருக்க, குரங்கு பயலு. மனுஷங்களுக்கு நான் உதவி செய்கிறதுக்கு தயாராகவே இல்லை, ஏன்னா மனுஷங்க எங்களை நிறைய தடவை ஏமாத்திருக்காங்க. ஸோ நீங்களாம் சாக வண்டி ஆளு தான்டா, பைத்தியக்காரங்களா? வேணும்னா அந்த காட்ஸிலான்னு ஒரு மண்டை பையன் இருப்பான்ல, அவங்ககிட்ட போய் ஹெல்ப் கேளுங்க. என்கிட்டலாம் கேட்டு வந்தீங்க மோவனி, அடுத்த தடவை உங்களுக்கு விளக்க மாதிரி எடுத்து அடிச்சு பிச்சு எரிஞ்சிருவோம் பார்த்துக்க பைத்தியக்கார பையனே. ஃப்ராங்க்லின் வந்துட்டான். அட டே 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 டே, அப்பெல்லாம் முடிவு எடுத்துடாதடா டே காங்கு. உன்னை தேடி நான் எவ்வளோ தூரம் வந்திருக்கேன் தெரியுமா? நீ உதவி செய்வன்ற நம்பிக்கையில் தான்டா நாங்கள்லாம் உயிரோடு இருக்கோம். நீ இப்படி கையை காலை விரிச்சிட்டனா நாங்கள் என்னடா பண்ணுவோம்? ப்ளீஸ்ரா எங்களுக்கு ஏதாச்சும் கொஞ்சமாச்சும் ஹெல்ப் பண்ணுறா. உனக்கும் தான் கொஞ்சமாச்சும் ஈடே இறக்கும் மனசாச்சு, இதில் ஏதோ ஒரு மூலையில் இருக்குமே. எத்தனை தடவை கிங்காங் படுத்து நீ லவ்லாம் பண்ணியிருக்கேன், அந்த மாதிரி எங்களுக்கு எதாவது பார்த்து ஹெல்ப் பண்ணுறா? ஐயோ அதெல்லாம் முடியவே முடியாது மிஸ்டர் ஃப்ராங்க்லின், உன்னை பார்த்ததே எனக்கு பிடிக்கல. நான் இங்கிருந்து கிளம்பி போகிறேன்டா பைத்தியக்கார பயிலு. நான் வேறு ஏதாச்சும் மாலையில் போய் படுத்து தூங்குறேன், ஏதாச்சும் எங்களை வந்து அங்கேயும் நீ டிஸ்டர்ப் பண்ண மவனே, அந்த இடத்துலயே உன்னை கசக்கி போட்டுருவோம் பார்த்துக்க. தெரியுமில காங்காடி எப்படி இருக்கும்னு? ஐயோ தெரியுமடா, நீ பாட்டுக்கு என்ன அடிச்சிட்டு போற. டே காங்கே கொஞ்சம் கூட மனசாச்சு இல்லாமல் இருக்கடா, நீ திரும்பி வர்றப்ப எங்கள் ஸ்டேட்டெல்லாம் இருக்காது, அந்த இடத்துல சாம்பல் தான் இருக்கும், எதுக்கும் ரெடியாக இரு. அதெல்லாம் எனக்கு தெரியாது, செத்தா சாவுங்கடா
லூசு பயல்களா, இங்க இருந்து என்ன தப்பிச்சா போதும், மனசு பிறவி எந்த நேரமும் நமக்கு உதவி கேட்டு வந்துருவானுங்க. ஏன் அவனுங்களே எல்லாம் பார்க்க மாட்டானுங்களா, அவனுக்கு தானே எல்லாம் கண்டுபிடிச்சானுங்க, அப்பனா அவனுக்கு தானே இதெல்லாம் ஃபேஸ் பண்ணணும், இதுகிட்ட நம்ம கிட்ட வந்து சொல்லிட்டு இருக்கானுங்க. அது எவ்வளவு பெரிய மலையை தாண்டி வந்திருக்கேன், இங்க வந்து என்ன டிஸ்டர்ப் பண்ற, ஏன்டா டிஸ்டர்ப் பண்றேன்னு சொல்லிட்டு தான்டா நான் இங்க இவ்வளவு தூரம் வந்தேன், இப்ப ஏன் நீங்க டிஸ்டர்ப் பண்ணி என்கிட்ட வாங்கடா உதவி செய்யன்னு கேக்குறேன் பாரு யூசுப் பையன். ஏன் அந்த காட்ஜிலாவை கூப்பிடுங்களே, கூப்பிட மாட்டானுங்க, ஏன்னா அவன் இருக்கிறதுலயே ஹைட்டானாலும் ஒரு அடி அடிச்சா எல்லாம் செத்துருவானுங்க, அதனால பயந்துட்டு விட்டுட்டேன். ஆனா காங்கு எல்லாருக்கும் நெய்பர்ஹுட் நல்ல ஃப்ரெண்ட் இருந்தாலும் என்கிட்ட மட்டும் கேட்பானுங்க பைத்தியக்காரங்க, இனிமே யாரையும் அவங்ககிட்ட கேட்க கூடாது. லூசு பயல்களா, அந்த ஸ்டேட்டை அழிஞ்சாலும் எனக்கு பிரச்சனை இல்லைடா, நான் பாட்டுக்கு ஒரு மூலையில் பாட்டு தூங்க தான் போறேன். ஏன் முடிஞ்ச அந்த காங் கிட்டே கேட்குறீங்களே, இந்த நம்ம காட்ஜிலாட்ட கேட்டுறங்களா பார்ப்போம், காட்ஜில எங்க இருக்கான்னு வருது இல்லையே. அட பாவி சொல்லிட்டு ஃப்ராங்க்லின் பாட்டுக்கு இஷ்டத்துக்கு கிளம்பிவோம்னா, இப்போ நம்ம தானே போய் காட்ஜிலா வரை இட்டுன்னு வரணும். ஐயோ அந்த காட்ஜிலா இருக்கிற ஐட்டுக்கு நம்மளை ஜூஸு புளிகிற மாதிரி புரிஞ்சிருவானே. ஆ இந்த வண்டி தானே கரெக்டாக இருக்கும், ஏன்னா தண்ணிக்குள்ளே வேற போகணும்ல, அதனால தான் தான். அப்பா காட்ஜிலா வேறு எங்கே இருக்கும், ஆமாம் காட்ஜிலா பீச்சில் இருக்குமா இல்லாட்டி இங்கே இருக்கிற சாக்கடையில் இருக்குமா, ஏன்னா இருக்கிறதே காட்ஜிலா கருப்பாச்சோ. இல்லை இல்லை காட்ஜிலா வேற இப்போ கலர்லாம் மாறிடுச்சு, நான் கேள்விப்பட்டேன்ப்பா. அப்புறம் உங்களுக்கு தெரியுமா காட்ஜிலா கிங்காங் படம் வேற வருதான்ப்பா, அதுக்கு தான் இந்த வீடியோ வந்துருக்குது. சரியா, நீங்கள் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பட்டன் தட்டி விட்டுக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பா உங்க ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணிக்கோங்க, ஏன்னா நானே கேட்கலப்பா உங்க சின்ன ஃப்ரெண்டா கேட்கிறேன். சரி அதை விட்டு எவ்வளவு தூரம் நம்ம போறது, இந்த காட்ஜிலா பயல காட்டுல எங்கேயும் தேடினாலும் கிடைக்க மாட்டேன். அன்னைக்கு என்னடா பேர் அது, காட்ஜிலா காடாசிலா மூக்கு சலான்னு. ஐயோ தண்ணிக்குள்ள வண்டி போதே, டேய் என்னடா இந்த வண்டி தண்ணிக்குள்ளே ஏறி வருது, ஓ இதான் மிலிட்ரி வண்டியா, சார் செம்மையா இருக்குதா, ஏண்டா இவ்வளவு பெரிய வண்டியை நான் திருட்டு வந்திருக்கிறேன், இது கூட இவனுக்கு தெரியாம சைலண்டா இருக்கிறானோ, இவனுங்கெல்லாம் யார் விட்டு ஆர்மியாக சொன்னா மிலிட்ரியாக சொன்னா, நாலு பேரும் இவங்க வீட்டுல திருநாள் எதுவும் கண்டுபிடிக்க மாட்டேன் போல இருக்கே. ஏ வழிவிடு வழிவிடு, போலீஸ் வரான், சாரி ஆர்மி வரான், நம்ம ஹைட்ல எவனுமே தெரியலப்பா, அங்கே இருக்கிறவங்க எல்லாம் என்ன வண்டி மட்டும் தன்னால வருதுன்னு பயந்துராங்க போல. சரி விட்டு நம்ம காட்சியில கிட்ட போவோம், லூசு பயல தேடி போறதுக்குள்ள நம்ம செத்துருவோம் போல இருக்கு. ஆ த கிட்டத்தட்ட பீச் கிட்ட வந்தாச்சுரா, இந்த பீச் கிட்ட தான் காட்சியில இருக்கிறான்னு எல்லாம் சொல்லுகிறாங்க. அம்மா அடே நம்ம மங்கத்த பட தலை மாதிரி தவளான்னு பார்த்தா தவளை மாதிரி தவிட்டோமே. சரி அம்மா அம்மது எலும்பு வேற உடஞ்சிச்சுரா சாமி, வீடு நம்ம தான் இப்போ ஊரை காப்பாற்றணும்னு பார்த்தா ஸ்டேட்டையே நம்ம தான் காப்பாற்றணும். அதுக்கு முன்னாடி இந்த காட்சியில எனக்கு உங்களுக்கு செட் ஆகாதுன்னு நான் இயற்கையை மட்டும்தான் காப்பாத்துவேன், மனுஷங்களை அழிக்கிறதுல மோத இடம் எனக்கு தாண்டா, போங்கடா அந்த பக்கம், யாரா என்ன கூப்பிட்டவன், இந்த ஆட்டோமேட்டிக் பிரித்து வாங்கிக்க, எல்லாருமே லைனா தட்டி வாங்கி சாவுங்கடா, செத்தா போற ஒரு கிளவி, டேய் கிளட்டு நாயே போனா அந்த பக்கம், யாருக்கிட்ட வம்பு ஒழிக்கிறேன், வாங்க இப்போ வந்து என்கிட்ட மோதிரவங்க எல்லாருமே செத்தீங்கடா, ஏன்னா நான் இப்ப சாதாரண காட்சியில இல்ல 2.0 நீங்க 2.0 இல்ல 3.5 லூசு பையன் காட்சியிலா உன்ட்ட உதவிதான்டா கேட்க வந்தோம், ஆனா மனுஷன பார்க்காம இந்த டி அடிக்கிறியே, நீ எல்லாம் ஒரு மனுஷனா, சரி விடு நீ மனுஷனே கிடையாது மான்ஸ்டரு, உங்ககிட்ட உதவி கேட்டது தப்புதான், டேய் காட்சியிலா இந்த ஸ்டேட்டே அழிய போகுதுரா, அதுக்கு தாண்டா உட்ட உதவி கேட்டு வந்துருக்கிறோம், தயவு செஞ்சு ஒழுங்கா ஹெல்ப் பண்றா, நீ மட்டும் கையை பிடிச்சிட்டேன்னு வச்சுக்கோ, எங்க கதி அதோ கதி அதெல்லாம் எனக்கு தெரியாதுரா, பொடி போயா இங்க இருக்கிற எல்லாத்தையும் அழிக்க போறது நான் தாண்டா, அதுக்கப்புறம் ஸ்டேட் இருக்கோ, இந்த ஸ்டேட்டு கிடையாது, இந்த ஊரை மொதல் அழிக்கிறேன், அதுக்கப்புறம் எனக்கு ஸ்டேட் அழிக்கிறேன், லூசு பயலுகளா இந்த வாங்கிக்கங்க, யாருக்கிட்ட தேவையில்லாம போதுனா இந்த நிலைமை தான். ஆ நாங்க வந்துகிட்டு இருக்கேன், ராட்டின கிட்டே விளாண்டுட்டு இருக்கீங்க, இந்தா எல்லாம் விடிச்சு சதுருங்கடா, யாருக்கிட்ட காட்ஜில கிட்டேவா, எங்கடா அவன் யாரா ஹெலிகாப்டர் மேல ஊட்டி ஊட்டி விளாடுறவன், போன வந்த பக்கம் பைத்தியக்கார பயிடுக்குள்ளா, ஆமா இங்க காவலும் திருப்பானே, அந்த லூசு பையன் எங்க இருக்கான்னு வேற தெரியலையே, போன தடவை அவன் டாட்டி வாங்கி செத்துட்டான், இந்த தடவை அவன் என் கையில மாட்டினா இந்த அப்பளம் மிதிக்கிற மாதிரி நசுக்கி போடுவேன், என்னடா கார் வாங்கி வச்சிருக்கீங்க எல்லாம் சோப்பு டப்பா மாதிரி, ஒரே மிதிக்கெல்லாம் உடஞ்சி நொறுங்கி சுக்குறா போச்சு, இதுல வேற என்ன அழிக்கிறதுக்கு ஆட்கள் வேற வந்திருக்காங்களாம், மனுஷ பிரிவிகளா என்னுடைய வாளுக்கு சமண்டா நீங்களாம், என் வாழை வச்சு உங்களை அடிச்சு மிதிச்சே கொண்டு வந்தா என்ன அழிக்க எந்த சக்தியும் கிடையாது, எந்த கெட்ட சக்தியும் உள்ளங்களா, என்னடா வளர்றேன்னு பாக்குறியா, காட்சியில நான் அப்படிதான்டா பேசுவேன், வாங்கடா யாரா இருந்தாலும் வா வந்து மோதிப்பாரு, ஏன்டா இவ்வளவு பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்கேன், இந்த ஊர்ல ஆர்மி போலீஸ் யாரும் கிடையாதா என் கூட மோதுறதுக்கு, எல்லாம் பயந்து ஓடிட்டீங்களா, வாங்கடா இந்த காட்சியில எவ்வளவு பவர்ஃபுல்னு நான் காட்டுறேன்.
இந்த வாங்கிக்கங்க, எல்லா லைனா வந்து வாங்கிக்கங்க. என்னடா திருப்பதி கோயில பிரசாதம் கொடுக்குற மாதிரி லைனா வந்து வாங்கி போய்கிட்டே இருக்கீங்க, வாங்கிக்கங்கன்னா தப்பிச்சாச்சு ஒண்ணும் தான் பைத்தியகார போயிடலாம். லைனா வந்து எது நட்டு பிரசாதம் ஜிலேபி வாங்குற மாதிரி வாங்குறானுங்க பாரு, என்ன இவ்வளவு வீக்கா கட்டியிருக்கானுங்க. ஒரு விதிக்கு சிவகாசி பட்டாசு மாதிரி தீபாவளி ஒண்ணு வெடிக்குதே, இவனுக்கு எல்லாம் மனுஷன் யாரா சொன்னது? ஒருவேளை நான் தான் மனுஷன் போல பேரை மட்டும் மாத்தி வச்சிருக்காங்க. நீங்க தானே காட்சிதா, நான் தான் மனுஷன், இந்த வாங்கிக்க எல்லாரும் சாப்பிடுங்க. நீங்க ஒரு குட்டி பையன் இருந்தானே, மஞ்சள் கலர் பேண்ட்டை போட்டுக்கிட்டு அதுக்கப்புறம் சிவப்பு கலர் ட்ரௌசர் போட்டுக்கிட்டு எங்கடா அவன் வாடா? ஓ இங்கதான் இருக்கியா? ஐயோ காட்சிதா, நீ பாட்டுக்கு தேவையில்லாம பண்ணுங்காத, உங்கள்கிட்ட உதவிதான் கேட்டு வந்துருக்கிறோம். பண்ண முன்னா பண்ண முடியும் சொல்லு, இல்லைன்னா முடியாதுன்னு கிளம்பி போடா. என்ன போடான்னு சொன்னே கிளம்பி போயிட்டேன். ஏய் ஏதாச்சும் பார்த்து ஹெல்ப் பண்றா, என்ன அங்கே இருக்குது பெரிய பிரச்சனை. அதுக்கப்புறம் நீ திருப்பி வந்தா ஊரே இருக்காது, அப்புறம் தான் உனக்கு அர்ச்சனை பார்த்துக்க. அதான் எங்க காட்சியெல்லாம் இல்லை, நீ நினைச்ச பத்தியா? நீ எல்லாம் காடே கிடையாதுரா, நீ வெறும் மூக்கு சளிடா. நீங்க கிங்காங்கிட்ட நான் ஹெல்ப் கேட்டுப்பேன். முடிஞ்சா போய் கேட்டுக்கடா, என்கிட்ட என்ன வந்த? போ, நான் கிளம்பி போறேன். மென்டல் பாயிடுவா, நின்மீதியா தூங்கிட்டு மீன் பிடிச்சுக்கிட்டு இருந்த என்ன தேவையில்லாம சீண்டி விட்டு அடி வாங்கிட்டு போயிட்டு இருக்காங்க பாரு பைத்தியக்காரங்க. அந்த காங்கு கிட்டே போய் ஹெல்ப் கேளுங்க, என்னாலலாம் பண்ண முடியாது. ஐயோ சந்தே சந்தா ஓட்ட விட்டானுங்களே, ஆட்டா பாவிங்க என்ன இவ்வளோ பண்ணிக்கிறாங்க. டே நவருங்க நவருங்க, யார் மோதி செத்துறாதீங்க. ஏக்கா யாருக்கா தேடி வந்து அடிவாங்களா? அச்சுயோ தேவலாம் ஏற்றிட்டேனே. டே யாராவே, டே அடிக்காதடா, ஏமாதிரி தப்பு இல்லடா, அந்த கிளவி தான் எங்கிட்ட அடிவாங்கண்ணா. ஐயோ கேட்க மாட்டான் போல இருக்கே. டே நம்ம ஏற்கனவே நம்ம ஸ்டேட் அழிய போகுதுன்னு சொன்னால் நீ வேற நம்ப மாட்டேன், என்கிட்டே சண்டை வேற வந்துட்டு இருக்கேன். டே வழிவிடு வழிவிடு, ஒரு லூசுப்பா என்ன துரத்திக்கிட்டு வரேன். எங்கிட்டா டே ஏற்கனவே ஒரு ஸ்டேட் காங்க வரமாட்டான்னு டென்ஷனில் உட்காந்துருக்கேன். இதில் வேற இவனுங்க. டே ஒரே ஒரு செகண்ட், நம்ம சின்சான் வந்திருக்கேன். ஆஹா சின்சான், நம்ம காஜிலா கூட்ட வந்திருப்பான் போல இருக்கு. என்னடா சின்சான் காஜிலா கூட்ட வந்துட்டியா? உன் கண்ணில் பார்த்தாலே தெரியுது நீ காட்சியில் கூட்ட வந்திருக்கேன்னு. ஆனால் என்னால் தான்டா காங்கை கூட்டு வர முடியல. காங்க லூசு பையன் மனுஷங்களுக்கு எனக்கு சம்மந்தம் இல்லைன்னு துரத்தி விட்டான்டா. அவனை சும்மா விடக்கூடாது. நாலு பேர் அவன் ஏதாச்சும் வாழைப்பழம் கேட்டா நினச்சிக்கோ, வாழைப்பழம் தர முடியும், வாழை மரத்தை எடுத்துட்டு போடான்னு சொல்லுண்டா. ஆமாம் எங்கே காட்சியில் அவன் காணும்? டே காங்காச்சும் ரெண்டு வார்த்தை பேசிட்டு வர முடியாதா சொன்னான். ஆனால் காட்சியில் லூசு பையன் வந்து காட்டு காட்டுன்னு காட்டு போயிட்டான்டா. அச்சடியில் என் கண்ணெல்லாம் விங்கி போச்சு பார்த்தியா? நீ நினச்சிருப்ப வாயில் பார்க்க போட்டிருக்க நினச்சி, நான் பார்க்க போகிறதுக்கு அவனுக்கு செட்டு கிடையாதுடா சின்னி சாலு. அதுக்கு சாரு, நம்ம காங்க இருக்கியா பார்த்தியா? காங்க அவதான் கரெக்டான ஆளு, அவகிட்ட போய் நான் கேட்குறேன். காஜிலா கிட்ட போய் நீ கேளு. அந்த காஜிலா வழியை வந்து அச்சாம்பாடுற அட்டி, நம்ம ஸ்டேட்டு கிடையாது ஸ்டேட்டு, இந்த உலகமே அது இந்த மாதிரி ஒரு அட்டி அடிச்சான்டா லூசு பையன். அவன்கிட்ட போய் உதவி கேட்டதுக்கு நான் தேவையில்லாமல் போயிட்டு அவன்கிட்ட கேட்ட பிறப்ப டோர் அபிஜினி கூட கேட்டிருப்பேன்டா. சரி நீ பிராக்கில் நீ போய் இனிமேல் காக்க பார்த்துக்க. சரி நீ காஜிலாவை பார்த்துக்க, நான் போய் காக்க பார்த்துக்கிறேன். லூசு பையலுகளைகிட்ட மாட்டி நம்ம பிரச்சனையாக இருக்கேன், எந்த கார் எடுக்கலாம்? இது இப்படி பார்த்தா இல்லை, நம்ம காரை திருடாதானே போகிறோம். ஆ இந்த கருப்பு கலர் கார் சவியாக இருக்கேன், இந்த காரை உடச்சி எடுத்துப்பா. அப்போ எஸ் எம்மா உடச்சாலும் கையில் ரத்தம் வருதே. ஒரே ஒரு செகண்ட், ஆஹா என்ன உள்ள சாவியை காணும்? சாவி இல்லாத காரணம் எடுக்கிறதா சார் திரும்ப கிடையாது. ஆனால் வண்டி ஸ்டார்ட் ஆயிடுச்சே, வேண்டாம் விடு, நம்மளுக்கு வேற காரை எடுத்துகிட்டு போவோம். ஐயோ நம்ம எதுக்கு வந்துடுறதே மறந்துட்டு ஜாலியாக காரை ஏற்றி சுற்றி நிற்கிறோமே. ஆ ரெட் கலர் காரு, இது நம்ம மினி கூப்பர் ஆச்சு, இது பீஸ்ட் படத்தை நம்ம விஜய் ஓட்டுவார், ஆனால் அது என்ன கலர்னு தெரியலையே. சரி விடு, ரெட் கலர் நம்ம எடுத்து போவோம், பவர் ரேஞ்சர் ரெட் ரேஞ்சர்னு. டே காங்கு நீ நானும் எத்தனை தடவை க்ளோஸாக இருக்கும்? ஒரே ஒரு டைம் நீ நானும் நீ ஏதாவது சாப்பாடு வேணும் கேட்டப்போ என் லஞ்ச் பாக்ஸ் கூட உனக்கு எடுத்து கொடுத்தனே, அதுக்காகச்சு நீங்கள் உதவி செய்யணும். அப்படி மட்டும் நீ செய்யலை, இந்த கார் எடுத்தும் உன் மண்டையில் பெயின் சிவர் மாதிரி சிவன்டா. ஆமாம் அது கரெக்டு தான், அதுக்கெல்லாம் உனக்கு சொரணையே இருக்காதே. எங்கே இருக்கியா? அந்த மலை மேலே தான் நம்ம இருக்கணும், இங்கே சுற்றி பார்த்தா ஆளை காணும். ஆஹா வண்டி வேற தூக்க ஆரம்பிச்சிச்சே. ஆட்டி அங்கே யாரும் ஒருத்தர் நிற்கிற மாதிரி இருக்குது. அட்டா பாவி நம்ம காங்கு தான், எதுக்கு புஷ்அப்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு இருக்கேன்? ஏண்டா நீ சண்டைக்கு போனால் நீ ஏதாச்சும் ஒர்க் அவுட் பண்ணலாம், ஜிம்முக்கு போகலாம், புஷ்அப்ஸ் எடுக்கலாம், நீ ஏன் வெட்டியாக தூங்க தாண்டா போகிற சாப்பிட்டு? டே காங்கு யார் வந்திருக்கா பார்த்தியா? ஆறு உயிர் நண்பன் வந்திருக்கேன் பாரு பாரு, யாரு பாரு சின்சான்னு உத்து பாரு. அட டே காங்கு எனக்கு உதவி கேட்டதுக்காக தரமாட்டேன்னு சொன்னேன், நம்ம ஸ்டேட்டே அழிய போதுடா, உங்கள்கிட்ட தானே உதவி கேட்டு வந்திருக்கேன், மறக்காமல் ஹெல்ப் பண்ணுறா. டே காங்கு என்னடா அவன் மண்ணுக்குள்ளே ஏதோ மூந்து பார்க்குற பேர் மூந்து மூந்து பார்த்துட்டு இருக்கேன், லூசு பாயிலே இங்கே பாடுறா தயவு செஞ்சு, என்னடா அவன் பிரச்சனை? டே சின்சான் நீ என்னை தேடி வந்துட்டியா? என்னடா உங்க பிரச்சனை? சும்மா சும்மா என்கிட்ட ஹெல்ப் கேட்டு வந்துடுறீங்க, இந்த மனுஷங்களுக்கு ஹெல்ப் பண்ண மாட்டேன்னு சொல்லி அப்பயே உங்க அண்ணன் பிராங்க்லின்ட்ட சொன்னானே, அவன் உங்ககிட்ட வந்து சொல்லலையா? பைத்தியக்கார பயலுகளா என் கூட வந்து சுத்துறதுக்கு? இதுவும் தேவை எனக்கு, இன்னும் தேவைடா. ஒரே ஒரு தடவை உங்ககிட்ட ஒரு வாழைப்பழம் கேட்டேன், அதுக்கு நீ எனக்கு குடுத்தியாடா? எத்தனை தடவை கத்துனேன், இப்போ என்கிட்ட சம்மந்தம் இல்லாம வந்து ஹெல்ப் கேட்குற, எந்த முகரை வச்சுக்கிட்ட என்கிட்ட ஹெல்ப் கேட்குற பைத்தியக்கார பயலுகளா? ஏய் அதெல்லாம் முக்கியம் கிடையாதுரா, இப்போ நீ என்ன பழி வாங்கணும்னு நினைச்சனா அதுக்கப்புறம் போய் என்கிட்ட ரெண்டு டிக்கெட்டை கூட வாங்கிக்கடா. பழி மட்டும் வாங்கிடாதடா பைத்தியக்காரா, நீ வேணும் எனக்கு ஹெல்ப் பண்ணனு வச்சுக்கோ, கண்டிப்பா ரெண்டு லாரி ஃபுல்லா வாழைப்பழம் கொண்டு வரண்டா. நீ தான் என் செல்லம்ல உயிர் நண்பா, பார்த்து ஹெல்ப் பண்றா, நீ இல்லைன்னா யாருமே இல்லடா.
ஓகே ஓகே அழுவாத, நானே இப்போ ஹெல்ப் பண்ணுறேன். யாரா என் மக்களுக்கு தீங்கு விளைவிக்கிறது? யாராக இருந்தாலும் இங்கே அடிச்சு சாவடிச்சிருவோம் பார்த்துக்க. யாரா இந்த இடத்துல கார் நிறுத்துறது? போங்கடா அந்த பக்கம். டேய் லூசு பையலே, அது ஏன் காருடா? அட பாவி, மக்களுக்கு ஹெல்ப் பண்ணுறான்னு சொல்ல நீ பாட்டுக்கு மக்கள் இல்லாத மாதிரி எண்கள்லாம் அடிச்சுட்டு இருக்கிறியே. பார்த்து உதவி பண்ணு காங்க, அதுக்கப்புறம் உனக்கு வைக்கிறான்டா போங்க. ஐயோ சாரிப்பா, போன் காரும் தெரியாமல் நான் இடிச்சிட்டேன். இதுக்கு வேணா பதில் புது கார் வாங்கித்தரேன். சரி சரி, என்கிட்ட காசு இல்லை, நான் போய் ஊர் மக்களை காப்பாற்ற போகிறேன். யாரோ அவன் எங்கள் ஊர் மக்களவே ஆபத்தில் மாட்டி விட்டுவேன். மவனை என்கிட்ட மட்டும் மாட்டினீங்க, அப்பளை தடிச்சு நொறுக்கிற மாதிரி நொறுக்கிடுவேன். எந்த நேரமும் சாப்பாடு சாப்பாடு பற்றி பேசுறேன்னு மட்டும் நினைக்காதீங்க. ஏன்னா எனக்கு சாப்பாடு தான்டா மோத, அதுக்கப்புறம் தான்டா மற்றவங்கெல்லாம். எங்கடா இருக்கான்? டேய் எவனுமே ஆளக்கணும். ஒருவேளை அவெஞ்சர்ஸ் தேனஸ் வந்திருப்பானோ, அவனை பற்றி எதுவும் இவங்க பயந்துருப்பாங்களோ. தேனஸ் வந்தா என்ன, யானோஸ் வந்தா என்ன, யார் வந்தாலும் என்கிட்ட அடி வாங்கி தாண்டா சாக போறீங்க. இங்க போடுற ஆர்மி, ஓகே இந்த ஆர்மி தான் இங்க இருக்கிறவங்கள கெட்டவங்களா? ஏய் என் மக்களையோட ஆபத்துல மாட்டுறீங்க, இந்த வாங்கிக்கங்க எல்லா சாவுங்கடா. என்னுடைய மக்களுக்காக நான் தாண்டா வருவேன். நீங்களும் ஒரு மனுஷ பிறவி தானே, எதுக்கு எல்லா மனுஷங்களும் கொள்றீங்க? என்ன மாதிரி ஒரு காங்கையோ இல்லாட்டி ஒரு குரிலாவையோ கொண்டா தப்பு கிடையாது. மனுஷங்க மனுஷங்களுக்குள்ளேயே கொண்டுக்கிறீங்களே, உங்களுக்கும் மிருகத்துக்கும் என்னடா சம்மந்தம்? பைத்தியக்கார பசங்களா, வந்து வாங்கி அடி வாங்கி சாவுங்களா? இனி யார் வந்தாலும் என்கிட்ட அடி தாண்டா. யார்டா அவன் பின்னாடி சுட்டுறவன்? ஏண்டா இன்னைக்கு நான் மறந்து ஜட்டி போடல, அதுக்காக பின்னாடியே சுட்டுவியா? ஊசி சுட்டுற மாதிரி தாண்டா எனக்கு இருக்கு. எனக்கெல்லாம் வலிக்கவே வலிக்காது, இவ்வளோதான் உங்க பவரா? யார்டா அவன் காலுக்கல்ல தீபாவளி துப்பாக்கி வச்சு சுட்டு விளையாண்டுக்கிட்டு இருக்கவன்? போடா அந்த பக்கம், இல்லைனா நீ செத்துருவே. ஐயையோ சாவடிச்சுட்டு செத்துருவன்றனே, இது என்ன ஏரோஃபிளைன் இருக்கு? இது அடிச்சு நொறுக்கிறேன். ஐயா என்னடா ஏரோஃபிளைன் நொறுங்க மாட்டேங்குது, இன்னொன்று எவ்வளோ அடிச்சாலும் நொறுங்கல. ஓ இது வெறும் டம்மியா? அப்போ ஏரோஃபிளைன் எங்க? அங்க ஒரு கருப்பு கலர் போகுது. எஸ் அதை எடுத்து உடச்சு பார்ப்போமா? யாரா அவனுக்கு கீழே குதிக்கிறது? ஏ ஆஹா மிஸ் ஆயிடுச்சு, சரி விட்டு நம்ம உதச்சே தள்ளுவோம். என்னடா இப்பி மிஸ் ஆச்சு? ஆ விடுதிருச்சு. யாஸ் இங்க எல்லாம் சாவுங்கடா. ஏரோப்ளைன் வந்தாலும் சரி ஹெலிகாப்டர் வந்தாலும் சரி என்கிட்ட அடி வாங்கி சாவுறது உறுதிடா. என்ன நேரம் நெருங்க நெருங்க இவ்வளவு பேர் சுத்தி வந்துகிட்டே இருக்கானுங்க. கையில என்னடா தீபாவளி துப்பாக்கியா? வேண்டாம் ஒழுங்கா சுட கூட தெரியல. உங்களை யாரா என்கிட்ட ஆர்மியா இங்க வர சொன்னா? பின்னாடி கரெக்டா ஒருத்தன் சுட்டுறானே, இவன் சுட்டா நம்மளுக்கு வேற வலிக்க ஆரம்பிச்சிருச்சு. நம்ம பவர வீக்னஸ் எல்லாம் கண்டுபிடிச்சிட்டாங்க, இப்போ நம்மளுக்கு வேற வழி கிடையாது. எங்க இருந்தாலும் நம்ம காட்சியிலாவை தான் கூப்பிட்டு ஆகணும். ஆனால் காட்சியில லூசு பையன் யார் கூப்பிட்டா வருவான்னு தெரியலையே. ஆமாம் இல்லை, அவன் தான் ஃப்ராங்க்லின் கூப்பிட்டு போயிருக்கான்னு சொன்னானோ. இப்போ போய் ஃப்ராங்க்லின் நம்ம காட்சியில கூப்பிட்டு வந்துடுவானா வரமாட்டானே தெரியலையே. எவ்வளோ தூரம் ஓடி வருது? மூச்சு வேற வாங்குது. கிட்டத்தட்ட ரொம்ப தூரம் ஓடியே வந்துட்டோம். இந்த கடலில் தான் காட்சியாக இருக்கான்னு வேறு சின்ன சொன்னியா? அப்பா இவ்வளோ பெரிய கல்லெல்லாம் தாண்டி வேறு வரணுமா? லூசு பையன் உள்ளே என்ன பண்ணுறான் தெரியல. டே காட்சியிலா காட்டு பாயிலே ஒழுங்கு மாதிரி தான் வெளிலவா. ஐயோ கத்திட்டு ஓடிடுறா, இல்லாட்டி பின்னாடி வந்து குத்திரி குத்திர போறியா? எங்கடா இருக்க? சீக்கிரம் வாடா காட்சியிலா, உனக்கு எங்கள் உதவி தேவைடா. சாரி எங்களுக்கு உன் உதவி தேவைடா. யாராவது யாரும் வர்ற மாதிரி இருக்கு. ஆனால் காட்சியிலா தான் என்ன ஃப்ராங்க்லின் ரொம்ப திமுறா கூப்பிடுற, நான் யாரும் மறந்துட்டியா? என்கிட்ட என்ன இருக்குன்னு தெரியுமில்ல, இங்கே பாரு என்கிட்ட நியூக்ளியர் ஆட்டோமிக் பாம் இருக்கு, இதை வச்சு உங்கள் உலகத்தை அழிச்சிருவேன். தெரிஞ்சு நீ என்னவே மரியாதை இல்லாமல் ட்ரீட் பண்ணுறியா? உனக்கு என்ன பிரச்சனை? எதுக்கு என்னை தேடி தேடி சும்மா சும்மா டிஸ்டர்ப் பண்ணுறீங்க? என்ன நிம்மதியாகவே இருக்க விட மாட்டீங்களா லூசு பயலுங்களா? ஐயோ அப்படிலாம் சொல்லாதீங்க காட்ஜிலா, உங்ககிட்ட ஒரு சின்ன ரெஸ்பெக்ட், ஒரு ரிக்வெஸ்ட்டு. என்னென்னா எங்களோட ஸ்டேட்டே அழிய போகுது, நீங்கள் தான் அதெல்லாம் பாதுகாத்துக்கிட்டு இருந்தீங்க. ஆனால் கொஞ்ச நாளாக நீங்கள் காங்க எங்கே போனீங்கன்னே தெரில, அதனாலே இப்போ நம்ம ஊரவே அழிக்க போகிறாங்க. இந்த ஊர் அழிட்டு நீ நினச்சி ஈஸியாக விட்டுடலாம், பட் இந்த ஊர் அழிஞ்சிச்சுன்னா கண்டிப்பாக நீயும் இருக்க மாட்டேன், உன்னையும் சேர்த்து தான் அழிச்சிருவாங்க. அதனால தான் காட்ஜிலா உன்னை தேடி வந்திருக்கேன். காங்கிட்ட கேட்டதுக்கு அவன் என்னென்ன முடியாது காட்ஜிலாட்ட கேளுன்னு சொன்னியா, அதனால தான் இப்போ சின்ச நாங்கள் போயிருக்கேன். இப்போ நீயும் வரணும். நான் போகிறேன்டா, இதோ போய் எல்லாத்தையும் அடிக்கிறேன். என்ன தைரியம் இருந்தால் ஏன் ஊரே அடிக்க பார்ப்பீங்க? யாராவே போங்கடா அந்த பக்கம். இங்கே இருக்கிற எல்லா மக்களும் இந்த ஊரை விட்டு காலி பண்ணி போங்க. கொஞ்ச நேரத்துக்கு நான் இங்கே இருக்கிற எல்லாத்தையும் அழிக்க போகிறேன். மெயினாக அந்த ஆர்மி யாருன்னு எனக்கு தெரியல. அந்த ஆர்மியெல்லாம் நல்லவனாக தான் இருக்கணும், பட் அவங்களே கெட்டவனாக மாறுறது எனக்கு பிடிக்கல. அதனால் கண்டிப்பாக எல்லாத்தையும் தேடி தேடி சாவடிக்க போகிறேன். என்னோடய ஆட்டோமிக் பிரீத்தை வச்சு இவங்களெல்லாம் கொல்ல போகிறேன்டா. இந்த பிரிட்ஜே கொலாப்ஸ் ஆரம்ப நீங்களா எவ்வளோ டம்மி வந்துட்டானுக்கு அந்த ஆர்மி. இந்த ஆர்மியை நானே அடித்து கொள்கிறேன். இப்போ எல்லாரும் சாக போறீங்க மிஸ்டர் ஆர்மிஸ், எவ்வளவு தூரம் ஒன்றுமா ஓடிக்கோங்க. ஏன்னா உங்க சாவு என் கையில தான்டா.
என்னடா காட்ஜிலா பேசுது நினைக்கிற, எங்க போடுறா காளி கீழே புஷ்பா மரம், அம்மே நல்ல வேலை விழுந்திருப்பேன், ஹெலிகாப்டர் நீய வெடிச்சு சாவு, எங்க இருக்கிற ராணுவ படையை என்கிட்ட வந்து சாக தண்ட போறீங்க, என்ன தைரியம் இருந்த என்னோட மக்களை நீங்க அழிக்க பாப்பீங்க, என்கிட்ட பர்மிஷன் கேட்கணும்டா, என் மக்களை நான் தாண்டா அழிப்பேன், நான் அழிப்பேன் அழிப்பேன் என்ன வேணா பண்ணிப்பேன், அதுக்கு என்னுடைய மக்கள் என்கிட்ட இருந்து நீங்க பறிக்க முடியாது, இந்த காட்சியில இருக்கிற வரைக்கும் யாரும் ஒண்ணு தப்பு செய்ய முடியாதுடா, ஓ ஆர்மி வந்துட்டானுங்க, இருங்கடா அவங்க என் பாலாலே வச்சு அடிக்கிறேன், இந்த வாங்கிக்க, இந்த வழியை நீங்க தாங்க மாட்டீங்க, நீங்களாம் எப்படி என்ன ஆட்டோமிக் பிரீத்தை தாங்குவீங்க, எல்லாரும் சாக போறீங்கன்றது நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன், ஆனா எவனும் மதிக்கிறது இல்லை, இந்த வாங்கிக்கங்க லைனா சாவுங்கடா, ஆமா யாரா அவங்க, ஓ மை காட் ராக்கெட்லாம் சண்டை கொண்டு வந்துட்டாங்களா, சாவு போ அந்த பக்கம், எவனுக்கு ராக்கெட் லாஞ்சர் கொண்டு வந்தாலும் என்ன அசைக்க ஓட முடியாதுடா, ஆஹா என்ன நேரம் நெருங்க நெருங்க நம்மளை ஈஸியா அடிக்க ஆரம்பிக்கிற மாதிரி அடிக்கிறானுங்க, ஏய் போடா அந்த பக்கம், யாருக்கிட்ட போய் சாவு, வீரங்க எல்லாம் கொண்டு வந்தா நான் பயந்துருவனா, ஒழுங்கு மனித போ அந்த பக்கம், ஓ மை காட் இவனுக்கு வேற நம்மளை சுத்து போட ஆரம்பிச்சுட்டானுங்க, பிளான் பண்ணி அடிக்க போறானுங்க போல இருக்கே, ஆஹா கால்லாம் தடுமாறுது, சுத்தி சுத்தி அடிக்கிறானுங்க, நம்மளால ஒண்ணும் பண்ண முடியல, இங்கதான் அந்த காங் இருக்கான்னு வேற சொன்னானுங்களே, அந்த காங் எங்க, அந்த நாய் நம்மளே ஹெல்ப் பண்ணான்னு பார்த்தா ஒழிஞ்சுக்கிட்டானா, டே காங் எங்கடா இருக்க, இதோ வந்துட்டு கொஞ்சம் உனக்காக நான் வந்துட்டேன், போன தடவை நீ நானும் சண்டை போட்டோம், ஆனா நீ என்ன அடிச்சுட்ட, பட் அதுக்காக ஒன்னா சும்மா விட மாட்டேன்ல, கிடையாது உனக்கு இன்னொரு நாள் பாத்துக்கிறேன், பட் இந்த தடவை கண்டிப்பா உன்னை காப்பாத்த நான் வந்துட்டு இருக்க மச்சான், மச்சி நீ அங்கேயே சேஃப் ஆயிரு, இப்ப உன்னை தேடி நான் வரேன், டேய் யாருக்கிட்ட, என்னுடைய ஃப்ரெண்டு கிட்டே வா, டேண்டா நானு காட்சியில் எவ்வளவு க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் தெரியுமா, போ சா வந்த பக்கம், எங்க இருந்தாலும் என் கையில் அட்டி வாங்கி தானே நீங்க சாக போறீங்க, மச்சான் காட்சியில அங்கேயே ஒளிஞ்சுக்க, ஐயோ உன் உருவத்துக்கு ஒளியெல்லாம் முடியாது, சரி விட்டு நீ அங்கே முடிஞ்ச அளவுக்கு கண்ட்ரோல் பண்ணு, நான் எல்லாத்தையும் அடிச்சு பொழந்து கட்டுறேன், நவுந்து போடா, என்னடா அவன் மெலிஞ்சு போயிட்ட, ஒரு இடி அடிச்சாலும் விழுந்துருவ போல இருக்கே, ஐயோ இடிச்சு வர விட்டனே, டேய் என்னடா இவ்வளவு வீக்கா இருக்க, காட்சிலா உன்னையும் நான் மதிச்சு வேற சண்டைக்கு வந்திருக்கேனே, சே எல்லாம் எனக்கு அவமானம் தான், சரி விட்டு நீ அங்கே போய் எங்கேயோ ஒளிஞ்சுக்க, நான் முடிஞ்ச அளவுக்கு எல்லாம் கண்ட்ரோல் பண்ணுறேன், ஆ யாருக்கிட்ட, ஆஹா என்னடா கொசு அடிக்க மாதிரி அடிக்கலாம், மொத்தம் இவ்வளோ பேர் வந்துட்டாங்க, டே காட்சிலா நிறைய பேர் வந்துட்டாங்க, உங்ககிட்ட தான் எக்ஸ்ட்ரா பிரீத் பவர்லாம் இருக்குல்ல, அது யூஸ் பண்ணி எல்லாத்தையும் அழிக்க பட்டி தானே, எவ்வளோ நேரம் இதே வெயிட் பண்ணிக்கிட்டே இருப்பேன், இவங்க யாருமே நல்லவங்க இல்லை, முடிஞ்ச அளவுக்கு இவங்க எல்லாத்தையும் இப்பயே க்ளோஸ் பண்ணிவிடு, ஆஹா நேரம் நெருங்க நெருங்க நம்மளே இவங்க க்ளோஸ் பண்ணிடுவாங்க போல காட்சிலா, சீக்கிரம் பவரை காட்டு, ஓ மை காட் சுத்து போட்டுட்டாங்க காலா, இரு நானே எல்லாத்தையும் அழிக்கிறேன், இந்த வாங்கிக்கங்கடா என் ஆட்டோமேட் பிரீத்தை நீங்கெல்லாம் தாங்க மாட்டேங்க, நான் சொன்னேன்ல எஸ் எல்லாருமே செத்துட்டாங்க காங், இங்க பாரு ஒருத்தவங்க கூட இங்க மிஞ்ச மாட்டான், எல்லாருமே அழிஞ்சிட்டானுங்க, நான் தான் சொன்னேன்ல என்னுடைய பவரே வேறன்னு, தேவையில்லாம வந்து சீண்டிட்டானுங்க, சாவுங்கடா, ஓ மை காட் காட்ஸிலா நீ தண்டை கெத்து, என்னைக்குமே என் நண்பன்டா, நான் உன்னுடைய சொத்து, நீ இவ்வளவு நல்லவனா நினைச்சு கூட பாக்கல, அதெல்லாம் தெரியும், என்னடா மண்டை மொட்டையா இருக்கு, என்ன லூசு பயிலே, என்கிட்ட இப்ப சண்டைக்கு வரையா, சண்டையா வாய்ப்பே இல்லை நண்பா, நீ தான் என்னைக்கு கெத்து, சரி அதை விட நீ நான் தான் ஃப்ரெண்ட் ஆயிட்டுமே, இப்பயே சண்டை கூப்பிடுறேன், பிராங்க்லின் கூப்பிடன்னு சொல்லி தான் நான் வந்தேன், எங்க பிராங்க்லின் ஆளுவே காணும், லூசு பைய எங்க இருக்கான் தெரியே, ஹலோ பட்டீஸ் நான் இங்க தான் இருக்கேன், நீங்க வந்து ஹெல்ப் பண்ணுங்க, நான் சத்தியமா எதிர்பார்க்கல, நீங்க தான் உண்மையிலே நம்ம ஊருக்கு தேவையான கடவுள், சாரி கடவுள் இல்லை காட்ஜிலா காங்கு, என்ன அற்புதமான நண்பர்களாக இருக்கீங்க, போன தடவை வந்துட்டு அடிச்சு மல்லு கட்டினீங்க, அதுக்குள்ளேயும் இந்த தடவை க்ளோஸ் ஆகி என்ன நினச்சி கூட பார்க்கலடா, சார் எப்போ பார்த்தாலும் இதே மாதிரி ஒற்றுமையாக இருங்கப்பா, இந்த மாதிரிலாம் சண்டை போடாதீங்க, நானும் சின்ன எவ்வளோ ஒற்றுமையாக இருக்கும், அதே மாதிரி தான் நீங்களும் இருக்கணும் பார்த்துக்க, என்ன அடி மாட்டடி அடிச்சு எல்லாத்தையும் துரத்து விட்டீங்களப்பா, நான்லாம் கொஞ்சம் கூட எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை நீங்கள் இவ்வளோ பேர் அடிப்பீங்கன்னு, ஆமாம் டே காங்கு அவனுக்கு கேட்ட மாதிரி என்னடா அவன் தாடி ரொம்ப சின்னதாக இருக்கு, ஐயோ நம்ம பேசுகிறது அவனை கேட்குமான்னு தெரியல, அவங்க ரெண்டு பேர் ஏதோ லவர்ஸ் மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க, வெறி ரெண்டு பேர் பாய்ஸ் தானே, அவங்க என்ன பேசுறது, ஓகே காய்ஸ் இந்த வீடியோ இதோட முடிஞ்சிருச்சு, ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் மறக்காம நான் நம்புறேன், ஸோ இந்த வீடியோ பிடிச்சா நீ லைக் பட்டன் தட்டி விட்டுக்கோங்க, கமெண்ட் செக்ஷன் உங்களுக்கு எந்த போர்ஷன் பிடிச்சிருச்சு மறக்காம சொல்லுங்க, ஸோ காங் வெர்சஸ் காட்ஜிலா படத்தில் நீங்கள் யார் டீம், ஸோ காங் டீமா காட்ஜிலா டீமான்னு மறக்காம நான் கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்க, ஸோ உங்களிடமிருந்து விடைபெறவர் என்ஜி டீங்கர் மார்க்கே மாதிரி தான்டா.